அடுத்தது 20வது க்ஷேத்திரம், அற்புதமாக விண்ணாறு அல்லது வெண்ணாறு, தஞ்சாவூர் பக்கத்தில் வெண்ணாத்தங்கரை வெண்ணாத்தங்கரைன்னு சொல்கிறோம் இல்லையோ, அது உண்மையில் வெண்ணாறு இல்லை, விண்ணாறு, விண் வைகுந்தம், வைகுந்தத்தினுடைய கரையில் இருக்கிற விரஜா நதி, அங்கே விரஜான்னு ஒரு நதி இருக்குது, அதில் நம்ம குளிச்சுட்டு தான் வைகுந்தத்துக்குள்ளேயே போவோம். அந்த விண்ணாறு தான் இந்த இடத்துல வெண்ணாறுன்னு ஓடின்னு இருக்கு. தஞ்சை மாமணி கோவில், தஞ்சமாமணி கோவில் 3 சன்னிதானங்களாக உள்ளன. ஒரு இடத்துல மணிக்குன்ற பெருமாள் இருக்கார், ஒரு இடத்துல தஞ்சமாமணி கோவில் தஞ்சையாளி பெருமாள் இருக்கார், 3 பக்கத்து, இது 3 வெவ்வேறு இடத்துல இருந்து தான் அங்கிருந்து மாற்றி கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே எழுந்துருளை பண்ணிட்டு தான் சொல்லிட்டுருக்கார். எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அறக்கர் வெறுக்குள நெருக்கி அவருயிர் செகுத்தவன் மன்னல் வம்புலான் சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வாராலே பாடப்பட்ட பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்கிறார். கிருத்தயுகம், அப்போது மதுங்கிற அரசனோடது மரபில் தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் என்னும் 3 அசுரர்கள், அவள் 3 பேரும் பராசர மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறார். பராசர மகர்ஷி பிரார்த்திக்கிறார், தேவரீர் தான் வந்து ரட்சிக்கணும்னு கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்துருள்கிறார். வந்து முதல்ல தஞ்சகனை அழித்தார். அவன் பிரார்த்திக்கிறான், நான் போயிட்டேன், சரி தப்பு பண்ணதுக்கு நீ தண்டனை கொடுத்துட்டேன், ஆனால் என் பேரில் இந்த ஊர் வழங்க வேண்டும், உன் கையால் நான் அடிபட்டு விடறேன்னு இல்லை, எனக்கு ஒரு பாக்கியம் கொடு, எனக்கு ஒரு வரம் கொடு, என் பேர்லேயே ஊர் இருக்கணும்னா தஞ்சை, அதனால தான் தஞ்சாவூர் தஞ்சைங்கிறோம், இவனுக்கு தஞ்சகன்னு பேர் இந்த க்ஷேத்திரம், அதனால தான் தஞ்சமாமணி கோவில்னு ஆச்சு தஞ்சகனுடைய பேராலே. அடுத்தது கஜமுகன், கஜமுகனை சிங்க உருவத்தை எடுத்துட்டு பெருமாள் அழிக்கிறார். அவர் தான் தஞ்சை ஆளி, அவ்வளவு பெரிய சிங்கப்பிரான், நரசிம்ம பெருமான் அவ்வளவு வசரத்துக்கு இருப்பார், வர்ண கலாபத்தில் இருக்கார், கருப்பு நரசிங்கம் இல்லை வெள்ள நரசிங்கம் இல்லை, எல்லாம் திருமேனி முழுக்க ஒரே வரணம், உதட்ட பார்த்தா சிவப்பாக இருக்கார், முகமெல்லாம் சிவப்பாக இருக்குது, அவரோட திருமேனி சாத்தினுக்கிறது துளசி மாலை எல்லாம் அப்படியே வரண கோலத்தோட நீண்ட பெரிய திருக்கோலத்தில் தஞ்சையாளி பெருமாள் இருக்கார். கடைசியாக தண்டகன், தண்டகனை அழிக்க வராக உருவத்தை எடுத்துட்டு அவனை குத்தி கொண்டு கீழே போய் ஸ்ரீமுஷ்ணத்தில் வெளியில் வந்தார். தண்டகன் பிரார்த்திக்கிறான், என்னுடைய பேரில் தான் இந்த நாடு இந்த காடே இருக்கணும், அதனால் தண்டகவனம் என்னதுக்கு பேராச்சு, அப்போ தண்டகனை அழித்து தண்டகவனமாச்சு. கஜமுகனை யானை முகத்தோட இருக்கிறவனே சிங்க முகத்தோட பெருமாள் அழித்து தஞ்சை ஆளியானார். முதல்ல மணிக்குன்ற பெருமானாய் தஞ்சமாமணி கோயிலில் தஞ்சகனை அழித்து அதனால் தஞ்சாவூருங்கிற பேரையும் ஏற்படுத்தி கொண்டு எழுந்துள்ள இருக்கிறார். இந்த 3 எம்பெருமானுடைய பேரும் பார்ப்போம். இப்போ ஆழ்வார் சாதிக்கிறார், தஞ்சை ஆளியை பொன்பயரோன் தன் ஆகத்தை கேண்டவனை, தஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள் பக்கத்தில் பக்கத்தில், நீங்கள் போனீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் அங்கேருந்து அவ்வளோ தூரம், 3 பெருமாளையும் சேவிச்சுட்டு வந்துடலாம். இதில் தஞ்சமாமணி கோவிலில் நீலமேக பெருமாள் கிழக்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலம், தாயார் செங்கமலவல்லி தாயார், கன்னிகா புஷ்கரணி, விண்ணாறு அதான் வெண்ணாறா இருக்கு, சௌந்தர்ய விமானம், பராசர முனிவருக்கு பிரத்யக்ஷம், இது முதல் கோவில். அடுத்தது மணிக்குன்ற பெருமாள், மாசரி சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தைன்னு ஆழ்வார் இந்த பெருமாளை நினைவில் கொண்டே பாடியிருக்கலாம். மணிக்குன்ற பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம், அம்புஜவல்லி தாயார், ஸ்ரீ ராம தீர்த்தம், மணிக்கூட விமானம், மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், கடைசியாக தஞ்சையாளி பெருமாள் நரசிம்மன் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார், தஞ்சநாயகி தாயார், சூரிய புஷ்கரணி, வேத சுந்தர விமானம். பூதத்தாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி உள்ளனர். மணிக்குன்ற பெருமாள்னு பேர், குன்றம் மலை, குன்றத்துக்கு மேலே மணி இருந்து பார்த்துருக்கோம், ஆனால் மணியே குன்றமாக இருந்து பார்த்துருக்கோமா, ஒரு நீல ரத்தினக்கல் மலைக்குள்ளே தேடி பிடிச்சா ரத்தனக்கல் கிடைக்கும், ஆனால் ரத்தனக்கல்லே மலையாக இருக்குமா, பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு பாச்சலமோ இல்லையோ, ஒரு பச்சை ரத்தன கல்லை வச்சே மலையாக இருந்தால் அதை போலத்தான் இந்த மணிக்குன்ற பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துள்ள இருக்கிறார். 20வது க்ஷேத்திரம் முற்றிற்று.